அன்பான வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் தேர்ந்த அரசியல் விமர்சகரும் தமிழகத்தின் முக்கியமான ஒரு ஆளுமையுமாகிய மதிப்பிற்குரிய திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மு க ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுப்பேற்ற கையோடையே வந்து 5 முக்கியமான அறிவிப்புகளில் கையெழுத்திட்டு அந்த அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அறிவிப்புகள் என்பது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அந்த வகையில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சை விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆட்சியை பொறுத்தவரையில் இது ஏதோ விருந்து சாப்பிடுகின்ற எண்ணத்தில் இவர்கள் ஆட்சியில் அமரவில்லை. ஒரு சோதனையான காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏற்கனவே தமிழக அரசுக்கு 580,000 கோடி ரூபாய்கள் கடனில் இருக்கிறது. நிர்வாக அது மட்டுமில்லாமல் உலகமே ஆடி போய்க் கொண்டிருக்கிற பெருந்தொற்றாக கொரோனா பெருந்தொற்று நாடு முழுவதும் இருக்கிறது. ஊர் முழுக்க தடை போட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிற போது இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து அமர்ந்திருக்கிற நேரத்தில், சோதனை மிகுந்த இந்த நேரத்தில், முதல் அறிவிப்பு வயிற்றில் பால் வார்த்ததை போல இந்த அறிவிப்பு இருக்கிறது. நல்ல அறிவிப்பு தான். அதிலும் சொல்ல போனால், இந்த கொரோனா காலத்தில் உண்ண உணவில்லாமல் உழைக்கவும் வழியில்லாமல் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உடனடியாக தருகிறேன், அது உடனடியாக நீங்க வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு. அது இல்லாமல் பொதுவாக கொரோனா தொற்று என்று எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்பதற்காக லட்சக்கணக்கிலே பணம் வாங்குகின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அதிலிருந்து மக்களுக்கு விடுதலை கிடைக்கிற வகையில் தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனா பெருந்தொற்று வந்தால் அதற்கும் அரசே அந்த பணத்தை செலுத்திவிடும் என்கின்ற அறிவிப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் மனதில் ஒரு பெரிய நிம்மதியை உருவாக்கி இருக்கிறது. பாலுக்கு விலை குறைக்கும் என்று சொன்னார்கள், இன்றைக்கு அதை செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக காலங்கள் மாறிவிட்டால் பெண்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்பதும் பெண்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு செய்தி. அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தேர்தல் காலங்களில் சுற்றி வருகிற போது அங்கங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் மனுக்களாக தந்த நேரத்தில் பலரும் அதை கேலியாக கைகொட்டி சிரித்து அதை விமர்சித்தவெல்லாம் உண்டு. அதை அத்துணையும் பத்திரமாக படுத்திக் கொண்டு இன்றைக்கு அதை பெட்டிகளை திறந்து பார்த்து அந்த மனுக்களை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அதை தீர்வு செய்வதற்காக தனியாக ஒரு அலுவலகத்தையே உருவாக்கப் போகிறேன் என்பதை அந்த அறிவிப்பையும் தந்திருக்கிறார்கள். இது இந்த சோதனையான காலத்தில் கூட மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக துவக்கம் அமைந்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை திமுக கூட்டணி பெற்ற போது நிறைய வாக்குறுதிகளை அப்போது தந்திருந்தார்கள். ஆனால் வந்து திமுக கூட்டணி சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில இருந்தது. இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் நிறைய வாக்குறுதிகளை தந்திருந்தார்கள். அப்படி இப்ப வந்த உடனேயே அப்படி கொடுத்த வாக்குறுதிகளில் முதல் நாளே இப்படியான ஒரு அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது விமர்சனங்களில் இருந்து அதை நிறைவேற்ற தொடங்குவது, இந்த மாற்றத்தை, இந்த தொடக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்போதும் ஒப்பிட்டு பார்க்கிற போதுதான் எது சிறந்தது என்று நமக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்பாக பீகாரில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் நேரத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கூட்டணி தலைவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா தடுப்பு ஊசி இலவசமாக எல்லோருக்கும் போடுவோம் என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்று வரை அங்கே அது சிறப்பாக செயல்படவில்லை. ஆனால் இங்கு தந்த வாக்குறுதிகள் பல தந்தை ஒரே நாளிலே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. நான் அதற்குத்தான் முதலிலேயே சொன்னேன், 580,000 கோடி தமிழக அரசுக்கு கடன் இருக்கிறது. அதையும் கருத்தில் கொண்டு பார்த்து எதை அவசரமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முதல் அறிவிப்பே இவ்வளவு சோதனைகளை கடந்து எதிர்காலத்தில் மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை தருவதற்கான அறிகுறி தென்படுகிறது என்பதைத்தான் ஆறுதல் தருகிறது என்று சொன்னேன். அந்த வகையிலே வாக்குறுதிகளை தந்தார்கள். ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே இந்த நல்ல அறிவிப்புகளை தந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இனி அடுத்தடுத்து இப்படிப்பட்ட நல்ல செய்திகள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்ப தனியார் மருத்துவமனைகள்ல வந்து கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்களுக்கு அதை அரசே ஏற்கும் அப்படிங்கிற இந்த அறிவிப்பு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? எந்த அளவுக்கு நீங்க இது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. கொரோனா என்று வந்து விட்டோடனேயே தனியார் மருத்துவமனைக்கு போனாலே எதுவும் யாருக்கும் தெரியாது. அதை என்ன மருத்துவம் செய்கிறார் என்று புரியாது. ஆனால் லட்சக்கணக்கிலே அவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அது உண்மையும் அது நியாயமும் அல்ல. தெரிந்தாலும் அது நடந்தது. ஒரு காலத்திலே ஒரு புனிதமான ஒரு தொழில் என்பது மருத்துவம் என்றிருந்த நிலை மாறி அந்த மருத்துவமனைகளுக்கு போகிற போது உயிர் பயம் இருக்கிற போது அவர்கள் என்ன சொன்னாலும் தருவதற்கு தயாராக இருக்க வேண்டிய நிலைமை. நீங்க உங்களுக்கு இன்னொன்னு தெளிவாக சொல்லுகிறேன்,
சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்பாக சினிமா பின்னணி பாடகர் புகழ்பெற்ற பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் இதே போல கொரோனாவுக்காக மருத்துவமனையில் சேர்ந்தார். அவருக்கு கோடி ரூபாய்களுக்கு மேலே அவருக்கு மருத்துவ செலவு என்று அந்த கணக்கு சொல்லப்பட்டது. அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இதுதான் யதார்த்த நிலை. அதை கடந்து இப்பொழுது தனியார் மருத்துவமனை என்றாலும் அது அரசாங்கமே இவ்வளவுதான் என்று நிர்ணயித்து அவர்களே தருகிறோம் என்று சொல்லுகின்ற முடிவுக்கு வந்ததற்கு பின்னாலே பாவர மக்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல உயிர் பயத்தோடு இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை என்பதை அது ஒரு ஆறுதலான விஷயமாகத்தான் நான் பார்த்தேன். ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகவே முடியாது, அவருக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, ராசி இல்ல, அவர் வந்து ஒரு ராசி இல்லாதவர், அவர் இதுக்கெல்லாம் சரிப்பட்டவர் மாட்டாரு, இப்படி எல்லாம் வந்து இந்த ஜோசியம் பாக்குற மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருக்கிறார். இப்படி இந்த சமூக வலைதளங்களில் வெளியான இல்ல நிறைய தலைவர்களே கூட அவருக்கு ஜாதகம் சரியில்லை எல்லாம் பேசின, அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா சார்? நான் எல்லாம் பார்ப்பேன், பார்ப்பேன், சிரிப்பேன். ஏனென்றால் அரசியலின் அரிச்சுவர்களோட தெரியாதவர்கள் தான் அப்படி பேசிக் கொண்டிருப்பாரு. என்னை பொறுத்தவரையில் பெரிய கட்சி இது சிறிய கட்சி என்றும் இல்லை, இவர்தான் பெரிய தலைவர், இவர்தான் சாதாரணமானவர், ஒதுக்கப்பட வேண்டியவர் என்பதும் இல்லை. சிறியவர் பெரியவராகலாம், பெரியவர் சிறியவராகலாம், இதுதான் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய தத்துவம். அது தமிழ்நாட்டிலேயே கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் என்று சொன்னவர்கள் நல்லவர்கள், தியாகிகள் மட்டுமல்ல, நாங்கள் தான் செல்வாக்கானவர்கள் என்று காட்டியவர்களுடைய தோற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். மிக சாதாரணமார்கள் அவர்களை எள்ளி நடையாடியது உண்டெல்லாம் உண்டு. ஏன் உதாரணத்துக்கு இந்த தேர்தலே உங்கள் ஊரில் மணப்பாறையில் தேர்தல் வருகிற போது அங்கே இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிற இவர் வேட்பாளராக அறிவித்த நேரத்தில் இது வரவே வராது என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் தேர்தல் முடிவு வேறையாக இருக்குது. இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்பது இதுதான். அதனால அவர்களுக்கு விருப்பத்தை சொல்லியிருப்பார்கள், மற்றவர்களை கேலி செய்கின்ற அந்த உணர்வோடு சொல்லியிருப்பார்கள். அது இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. எதிர்காலத்திலாவது இப்படி மற்ற கட்சிக்காரர்களை எள்ளி நகையாடுவதை அவர்கள் விட்டுவிடுவது நல்லது. நிறைய எதிர்பார்ப்புகள் உருவாகி இருக்கிற சூழல்ல ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிறார். மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை, கூட்டணி கட்சியினுடைய எதிர்பார்ப்புகளை ஸ்டாலின் தலைமையிலான இந்த புதிய அரசு வந்து எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறது, எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகுது நீங்க நினைக்கிறீங்க? அதைத்தான் நான் துவக்கத்திலே சொன்னேன். இது அசாதாரண சூழ்நிலை, இது சாதாரண சூழ்நிலை அல்ல. நாட்டில் நிலவுகின்ற நிலைமையும் மோசம், அதைவிட பொருளாதார நிலைமையும் இன்னும் மோசம். 580,000 கோடி கடன் என்பது சாதாரண செய்தி அல்ல. அதை கடந்து இருக்கிற நிதி ஆதாரங்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு எது அவசிய தேவையோ அதற்கு முன்னுரிமை தந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இவர்களுக்கு இருக்கிறது. இவருக்கு கடந்த காலங்களில் பல அனுபவங்கள் இருக்கிறது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார், துணை முதல்வராக இருந்திருக்கிறார், சென்னையின் மேயராக இருந்திருக்கிறார். மற்றவர்களைப் போல விபத்தில் திடீரென்று வந்துவிடவில்லை. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் சுற்றி வந்திருக்கிறார். பாமர மக்களுடைய உணர்வும் தெரியும், பண்டிதருடைய உணர்வும் தெரியும், சாதாரண கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வும் தெரியும். ஆகவே அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு இவருக்கு எல்லா விதமான வாய்ப்பும் அந்த அறிவும் இருப்பதாக நான் நம்புகிறேன். அதற்காக மாயக்காரனை போல, மாயாஜால வித்தியை போல அப்படியே தோசையை புரட்டி போடுவதைப் போல ஒரே நாளிலே மக்களுக்கு எல்லாம் வந்துவிடும் என்று யாராவது நினைத்தால் அவருடைய அறியாமைக்காக நான் வருந்துகிறேன். மற்றவர்களை விட இவர் இன்னும் சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் செய்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை, செய்வார் என்பது என்று எதிர்பார்ப்பு என்று நான் முன்னாலேயே சொன்னேன். அதைத்தான் மீண்டும் சொல்லுகிறேன். இவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பான மக்களுக்கு தேவைகளை உணர்ந்து எது அவசிய தேவையோ அதற்கு முன்னுரிமை தந்து இவர் செயலாற்றுவார் என்றே நான் திடமாக நம்புகிறேன். ஸ்டாலினோடு சேர்த்து 34 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறாங்க. இந்த புதிய அமைச்சரவை பத்திய உங்களுடைய பார்வை என்ன? இந்த புதிய அமைச்சரை பார்க்க நான் நிறை குறை ரெண்டையுமே சொல்லிவிடுகிறேன். எனக்கு ஒன்னும் வெறும் கட்சிக்காக மட்டுமே நான் பேசுகிற அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. இந்த அமைச்சருடைய அந்த பட்டியலை பார்த்தேன். அதுல மிக நுணுக்கமாக சாதி அமைப்புகளை கூட எந்தையும் விட்டுவிடாமல் இருக்கின்ற வகையில் எல்லாவற்றையும் சேர்த்து பண்ணியிருக்கிறார்கள். அதுவும் பட்டியலிடத்திலிருந்து அமைச்சர்களை போடுகிற போது அதனுடைய உட்பிரிவை கூட கவனத்தில் கொண்டு மூன்று உட்பிரிவுகள் சேர்ந்து மூன்று பேரை போட்டிருக்கிறார். அதெல்லாம் சரி. ஆனால் எனக்கு அறிந்து நான் அறிந்தவரை தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்படுகிற தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லாமல் ஒரு அமைச்சரவை இருந்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக அப்படி வந்திருக்கிறது. அப்படி ஒரு நெருக்கடி ஏன் அவர்களுக்கு வந்தது என்று எனக்கு தெரியாது. நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டமாகிய நெற்களஞ்சியமாகிய அந்த தஞ்சை மாவட்டத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் போவது எனக்கு வருத்தம்தான். அந்த வருத்தத்தை நீக்குகிற வகையில் முதலமைச்சர் இனியாவது ஒருவரை
அதிலிருந்து அமைச்சராக ஆக்குவார் என்றே நான் நினைக்கிறேன். ஸ்டாலின் வந்து முக ஸ்டாலினே திருவாரூர் மாவட்டத்துக்காரர் தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது அது வேற, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒன்று, எதுக்கு அந்த கேள்விகளுக்கு எதையாவது ஒரு பதில் சொல்வது என்பது வேறு, அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சொல்வது என்பது. இப்ப நான் கூட யார் வேண்டுமானால் இருக்கலாம், இப்ப வெளிநாட்டுக்கு போனா இந்தியாவுடைய பிரதிநிதி நான் சொல்லிக் கொள்ள முடியுமா? என்னதான் இருந்தாலும் நான் திருச்சிக்காரன் என்று தான் சொல்லுவார்கள். திருச்சியில் வந்து கேட்டால் என்னுடைய ஊரை நச்சலூர் என்று தான் சொல்லுவார். அப்படி இருக்கிற போது அந்தந்த பகுதியில் சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவது இயற்கை. உளவியல் ரீதியாக அப்படி இல்லை என்கிற போது தாங்கள் அந்நியப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் நினைப்ப தோன்றுவான். இப்ப கோவையில இல்லை, அது இயற்கையான விஷயம். ஏனென்றால் அங்கு வெற்றி பெறவில்லை. சேலத்திலே இல்லை, அங்கே முக்கியமான இடத்திலே சரியான வெற்றி கிடைக்கவில்லை, ஆகவே போட முடியவில்லை. நெல்லையிலே இல்லை, இதெல்லாம் நான் சொல்வது கடந்த காலத்திலே இங்கேயும் எல்லா இடத்திலும் இருந்தார்கள், ஆனால் அங்கு அமைச்சர்கள் இல்லை என்பதற்கு அங்கே வெற்றி இல்லை, அதனால் போடவில்லை. ஆனால் தஞ்சையில் அப்படி இல்லை, பிரம்மாண்டமான வெற்றியை இந்த மக்கள் தந்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இவ்வளவு பெரிய வெற்றியை தந்தும் கூட நமது பகுதியிலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை என்கின்ற ஏக்கம், அந்த வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் புறந்தள்ள தயாராகவில்லை. அந்த வருத்தத்தில் நியாயம் இருக்கிறது, அதை போக்குவதற்கு முதலமைச்சர் முயற்சிக்க வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். அடுத்த கட்ட பட்டியல்ல வந்து டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒரு அமைச்சர் இடம்பெறணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா, அது எந்த மாற்றமும் கட்டாயமா வேணும், ஏன்னா அந்த பகுதி மக்களுடைய இயக்கம் இருக்கத்தானே செய்யும். மேற்கு மண்டலத்தில் திமுக கூட்டணியை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்திற்கு 4 அமைச்சர் பதவியை திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ஒண்ணு, இப்ப நீங்க போட்டிருக்க கொங்கு வேளாளர்கள் 4 பேரை போட்டிருந்தாலும் அந்த 4 பேரும் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். நான் தான் முன்னாலே சொன்னேன், கோவை மாவட்டத்திலிருந்து போடவில்லை என்றால் அங்கு யாரும் வெற்றி பெறவில்லை, ஆகவே போட முடியாது. கடந்த காலத்தில் இருந்தே போல மேல்சபை மேலவை MLC இருக்குமானால் அப்படி கூட சிலரை போடுவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கலாம், இப்ப அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகவே வெற்றி பெற்றவர்கள் இருந்து போட வேண்டும், அந்த பகுதி புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் மனதிற்கு ஆறுதலை தருகின்ற வகையில் மற்ற பகுதியில் வெற்றி பெற்ற அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் நான் முன்னாலேயே சொன்னேன், மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் அதற்குள்ளே அமைச்சரவையில் கொண்டு வர வேண்டும் என்று சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளை பார்த்திருப்பீங்க, தமிழக தேர்தல் முடிவுல காங்கிரஸ் வந்து எல்லா விமர்சனங்களையும் கடந்து இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. காங்கிரசினுடைய இந்த வெற்றியை அதே போல எல்லா கட்சிகளும், இன்றைக்கு புதிய சட்டமன்றம் செல்ல இருக்கிறது, இந்த புதிய சட்டப்பேரவையில் எல்லா கட்சிகளும் இருப்பதை, காங்கிரஸ் வந்து அதிக இடங்கள் இருப்பதை, இதை நீங்க எப்படி பார்க்க? இது மன்னிக்க வேணும், நீங்க அதிக இடங்கள் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். 18 இடங்கள் என்பதே அதிகம் என்று நான் சொல்லவே மாட்டேன். தமிழ்நாட்டில் என்றைக்கு முதன்மை கட்சியாக காங்கிரஸ் வருகிறதோ அன்றைக்குத்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வெற்றி என்பது எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இதுவே நிறைவான மகிழ்ச்சியாக நான் செய்ய மாட்டேன். நான் நினைக்கிறேன், எதிர்காலத்தில் இன்னும் அதிக வெற்றிகளை குவிக்க வேண்டும், பெரிய கட்சியாக மக்கள் மத்தியிலே வலம் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைதான். ஆனாலும் இப்போது வெற்றி அடைந்திருக்கிற இதில 18 பேர்களுக்கும் என்னுடைய மனமான மன நிறைந்த வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, இதிலே பலர், 6 பேரை தவிர மற்றவர்கள்லாம் புதியவர்கள் சட்டமன்றத்திற்கு. அந்த புதியவர்களில் யாராவது நல்ல திறமை மிக்க சட்டமன்றத்திலே துடிப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுகின்ற ஒரு 4 பேர் வருவார்களேயானால் அதுதான் நான் எனக்கு மன நிறைவை தரும். ஏனென்றால் எண்ணிக்கையை விட அங்கே போகிற பிரதிநிதிகளுடைய அவருடைய திறமை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் ஒரு கட்சிக்கு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வகையில் இந்த புதியவர்களிடமிருந்து பல நல்ல திறமைசாலிகளை நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஆசை நிறைவேறுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.